சாதி மத ரீதியாக நம்மை பிளவுபடுத்தும் நபர்களை கண்டறிந்து ஒற்றுமையை பின்பற்ற வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மத ரீதியாக பிளவுபட்டால் அனைவருக்குமான வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை திருவான்மையூரில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சி பருகினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக ஆட்சிக்காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்களையும் இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்குமான வரலாற்று ரீதியான உறவு பற்றியும் விவரித்தார். மதம் சமூக நம்பிக்கை என்பது தனிநபர்களின் விருப்பம் என்று கூறிய முதலமைச்சர், தமிழராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சாதி வாரியாக மத வாரியாக நம்மை பிளவுபடுத்த பல்வேறு முயற்சிகள் நடப்பதாகவும் அவர் எச்சரித்தார். பிளவுபடுத்தும் சக்திகளை கண்டறிந்து ஒற்றுமையாக இல்லாவிட்டால் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமய நம்பிக்கை என்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் கிடைக்கும் நன்மையும் அதிகம், நல்ல பலமும் நமக்கு அதிகமாக வரும். தமிழினத்தை சாதியால் மதத்தால் பிரிக்க சில முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி செஞ்சாதான் தமிழினத்தை அழிக்க முடியும்னு அப்படி நினைக்கிறாங்க. நம்மை பிளவுபடுத்துவதன் மூலமாக நம்முடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க. அதற்கு தமிழனும் வழியாகி கொடுக்கக்கூடாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதியை உணர்ந்து தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆளும் கட்சியாக இருக்கும்போது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் இஸ்லாமியர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சி திமுக என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.